ஸோ இந்த டவர் ஃபேனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நார்மலாக டேபிள் ஃபேன் ஓட்டுறோம் இல்லை, அதே போல் தான் இதுவும் டவர் ஃபேனு. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து காற்று அதிகமாக வரும், காற்று அதிகமாக வருது, வேகமாக மோட்ரு வருது, அதனால் நமக்கு வந்து கரண்ட் பில் அதிகமாக வருமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதோட வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 75 watts தான் எடுக்கும், அதாவது பர் ஹவருக்கு 75 watts தான் எடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக சீலிங் ஃபேன் எவ்வளோ ஓடுமோ, சீலிங் ஃபேன் வந்து 80 watts எடுக்கும், 24 மணி நேரம் ஓடினாலும் உங்களுக்கு வந்து ஒரு யூனிட், அதாவது 1.25 யூனிட் தான் எடுக்கும் உங்களுக்கு 24 மணி நேரத்துக்கு ஓகேங்களா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு 30 யூனிட் தான் வந்து சீலிங் ஃபேன் கன்சப்ஷன் ஆகும். ஸோ அதை விட வந்து 5 watts இது கம்மி தான் அப்படிங்கும் போது 75 watts தான் பர் ஹவருக்கு எடுக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு 8 மணி நேரம் தான் ஓட்டுவீங்க, நைட்டில் தான் அதிகப்படியாக ஓட்டுவீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து 8 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ 8 7 8 56 560 watts ஓகேங்களா. ஸோ 560 watts தான் உங்களுக்கு வந்து 8 மணி நேரத்துக்கு எடுத்துக்கும். அப்போ நமக்கு வந்து 1000 watts எடுத்தால் தான் வந்து ஒரு யூனிட் கணக்கு வந்து நமக்கு வந்து மீட்டரில் காட்டும். ஸோ இது வந்து 8 மணி நேரம் ஓட்டும் போது 600 watts, அப்போ வந்து ஒரு 16 மணி நேரம் நீங்கள் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு அப்படிங்கும் போது ஒரு 1.2 யூனிட் காட்டிடும். ஸோ ரொம்பவே பவர் கம்மியாக தான் எடுக்கும், ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் தாராளமாக இந்த மெஷின், அதாவது யார் டவர் ஃபேனை ஓட்டலாம்.